ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ராஸ்ட்பார்ன் பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களை எனக்கு கொஞ்சம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்க மான்ஸ்டர்ஸ் விட க்ரீன் ஜோனில் இருக்க மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி போய் அட்டாக் பண்ணுறக்கும் பதுங்கி போய் பின்னாடி தாக்கி அட்டாக் பண்ணுறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ், அதாவது வெப்பனுடைய டேமேஜ் ஒன்ஸ் தான் கொடுக்கும். பதுங்கிட்டு போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்பன் டேமேஜ் மாதிரி 3 மடங்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வீக் ட்ராகர்லாம் ஈஸியாக கொண்டுடலாம். இன்கேஸ் இப்போ பக்கத்தில் 2 மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மான்ஸ்டரை நீங்கள் ஈஸியாக கில் பண்ணிடலாம், இன்னொரு மான்ஸ்டர் மட்டும் ஃபைட் பண்ணுற மாதிரி வரும். ஹெல்த் பற்றி யாரும் பாதர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து பக்கத்துலேயே அந்த ஜோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிஸ் இருக்கும். அந்த பெரிஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஹெல்த் வந்து ரிஸ்டோர் ஆகும். ஸோ அதை மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கலெக்ட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் அந்த ஒரு ஜோனை கிளியர் பண்ணுறதுக்கான பெரிஸ் அங்கேயே இருக்கும் ஃபுல்லாக. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஒர்க் தான். ஏன்னா இனிஷியலாக வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் போய் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் ஜோன் கிளியர் பண்ணுறதுல ஒரு மேட்டராகவே இருக்காது. பிகினிங்கில் எப்போ கில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளாத்து, ரோப்பு, அப்புறம் அனிமல் ஹைடு, மீட், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மீட்டை வந்து குக் பண்ணி நீங்கள் ஃபுட்டு செய்யலாம். அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஹெல்த் ஹீல் பண்ணி கொடுக்கும். எப்போ வந்தாலும் யூஸ்வலாக ஒரு பேக் பேக்கோடு வந்துக்கோங்க, ஏன்னா பத்தாது பேக் பேக் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது. நீங்கள் ஒரு 3 டைம் க்ரீன் ஜோன், 3-4 டைம் க்ரீன் ஜோன் கிளியர் பண்ணாலே போதும், நீங்கள் 10 ரீச் ஆயிருவீங்க. ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியரி ஃபுல்லாக. இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கட்டாயம் கொடுப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியை ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெரியாத ஆள் கூட ஃபேமிலி ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஃப்ராஸ்ட்பார்ன் கோஆப் சர்வைவல், கட்டாயம் தனியாக விளையாடுறது ரொம்ப கஷ்டம். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.